ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு டிஆர்பி நடத்துகிற கூட்டுறவு பேங்க்கோட எக்ஸாம் வந்துட்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நடத்துனாங்க எல்லோரும் எழுதியிருப்பீங்க ஸோ அதுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் இருக்கீங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அதை பற்றி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் பார்க்கலாம்னா பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்துட்டு அந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாேருக்குள்ளேயும் இருக்குது ஏன்னா வந்துட்டு கட் ஆஃப் எப்படி இருக்கும் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கட் ஆஃப் வந்து வேரியேஷன் ஆகுமா ஸோ வந்துட்டு நம்ம எடுத்த மார்க்குக்கு நமக்கு கிடைக்குமா நம்ம கம்யூனிட்டிக்கு நமக்கு கிடைக்குமா அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஸோ வந்துட்டு அடுத்த ஒரு ஜனவரி ஒரு முதல் வாரத்தில் ரிசல்ட் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதிகபட்சம் இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளே ரிசல்ட் கண்டிப்பாக விட்டுருவாங்க ஸோ எல்லா ஊர்லேயுமே ஓஎம்ஆர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த நியூ இயரு இந்த இதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இது பண்ணி அது என்னான்னு பார்த்துட்டு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க மேபி இந்த ஜனவரி ஃபஸ்ட் வீக்குள்ளே வரத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம் இந்த கட் ஆஃப்ங்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு மாதிரி வேரியேஷன் ஆகும் அது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது ஸோ நம்ம கம்யூனிட்டி அதுலேயே வந்துட்டு பேஸ்டு இந்த மாதிரி நமக்கு எதோ ஸ்பெஷலாக வச்சிருப்போம் இல்லையா சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரிலாம் வச்சிருப்பீங்க இல்லையா ஸோ மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே கூட இன்டர்வியூ வந்துடும் இன்டர்வியூ ஒன் இஸ் டூ ரேஷியோவில் தான் எடுப்பாங்க ஸோ இப்போ ஒரு இரநூறு பேர் அப்படின்னா நானூறு பேர் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி ரேஷோவில் தான் எடுப்பாங்க ஸோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க ரிசல்ட்டை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க ரிசல்ட்டை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இருபது கேள்வி அதாவது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நடத்தின அந்த கொஷின் பேப்பர் தமிழ்நாடு முழுக்க ஒரே கொஷின் பேப்பர் தான் அதை வந்துட்டு கொஷின் பேப்பர் அனாலசிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு இருபது கேள்வி எல்லாம் நல்லாயிருக்கு கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதை தான் ஒரு கண்டினியூ பண்ண போகிறோம் மாதிரி ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்தீங்க அதை பற்றி நம்ம வீடியோ போட்டுகிட்ருக்கோம் ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே ரிசல்ட் வந்துருச்சு ஸோ விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு ஜேனில் வந்துட்டு ஜனவரி மாதம் நமக்கு ஹியரிங் இருக்குது அந்த ஹியரிங் முடிஞ்சால் தான் வந்துட்டு அந்த ரிசல்ட்டை பற்றின அப்டேட் கிடைக்கும் அந்த ரிசல்ட்டை விட்டுட்டு தான் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வந்து இந்த இந்த ரிசல்ட் விடுவேங்கிற மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே விட்டுருந்தாங்க ஸோ அதையும் நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் பார்க்காதவங்க மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு எப்படி வந்து கொஷினை அனலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போன ஒரு இருபது கொஷின் போட்டிருந்தோம் அதை கண்டினியூ பண்ண போகிறோம் ஆப்ஷனே இல்லாமல் எப்படி ஒரு கொஷினை அனலைஸ் பண்ண இது அப்சர்வ் பண்ணுறது ஆப்ஷன் வச்சு அப்படி ஃபில்டர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய மெத்தட் நான் சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம் ஸோ இருபது கொஸ்டின் பார்த்துருந்தோம் இருபத்தொன்னுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் யூபிஏ என்பதில் யூ என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா இந்த ஃபுல் ஃபார்ம்லாம் மோஸ்ட்லி இங்கிலீஷில் பாருங்கள் இப்போ யூபிஐனா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நம்ம ஆப்ஷனே பார்க்காம யூபிஐயில் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு நமக்கு வந்துருச்சு மைண்டில் அப்படின்னா டக்குன்னு அது எங்கே ஆப்ஷனில் இருக்கோ அதை நம்ம டிக் பண்ணிடலாம் இது ஒரு சூப்பரான மெத்தடு ஸோ நிறைய பேர் டிஎன்பிசியில் தமிழில் நான் தொண்ணூத்தஞ்சு எடுத்தேன் தொண்ணூற்றி எடுத்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸ்டேட் ரேங்க்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு சூப்பர் மெத்தட் இது ஸோ நம்ம எவ்வளோ படித்தாலும் நம்மளால் நம்ம ஸ்கோர் ஏறலே அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆப்ஷன் இல்லாமல் டெஸ்ட்டு போட்டு பாருங்க நம்ம வந்து பத்து டெஸ்ட்டில் ஆப்ஷன் வச்சு நிறைய பேர் மாதிரி டெஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க யூடியூப்லேயே அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆப்ஷனே இருக்காது வெறுமனா மாதிரி டேஷ் இருக்கும் அது நம்மளே ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது மைண்டில் நிற்கும் நாலு ஆப்ஷனை பார்த்தா தெரிஞ்ச கேள்வி கூட ஒன்று கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ வந்துட்டு அடுத்த கேள்வி போகலாம் இந்தியாவில் உள்ள நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பதவி மற்றும் மேலாண்மை நடவடிக்கைகளை யார் நிர்வகிப்பதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஆர்சிஎஸ் இதுக்கு தான் ஆன்சரு அடுத்த கொஷின் வங்கி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கூட்டுறவு வங்கிகளை சேர்க்க சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொண்டதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பேசல் கமிட்டீஸ் இஸ் ரிலேட்டட் டு பேசல் குழு எதனுடைய தொடர்புடையது வங்கி சீர்திருத்தம் அதனோட தொடர்புடையது ஸோ ஒரு கொஷின் வந்துட்டு இங்கிலீஷில் தெரிலனா தமிழில் பாருங்கள் தமிழில் தெரிலனா இங்கிலீஷில் பாருங்கள் தப்பே கிடையாது ஏன்னா ஒன்றெண்டு வந்து நமக்கு புரியாத மாதிரி தப்பாக கூட கொடுத்துருப்பாங்க கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு பொறுப்பு வரையறுக்கப்பட்டது இதெல்லாம் ஆப்ஷன் பார்க்காம டக்குன்னு சொல்லணும் இந்த மாதிரி கொஷின் இப்போ இது பாருங்க அப்ரிவேஷன் டிசிசிபி ஸ்டாண்ட்ஸ் பார் இந்த மாதிரி அப்ரிவேஷன்லாம் வந்தால் மோஸ்ட்லி இங்கிலீஷ்லேயே பாருங்கள் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஒருவேளை இங்கிலீஷில் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் தமிழில் டக்குன்னு பாருங்கள் மாவட்ட மத்திய கூட்டுற வங்கி அவ்வளோ தான் இன்டர்நெட் பேங்கிங் இஸ் ஆல்சோ நோன்னு என்னென்னு கேட்குறாங்க இன்டர்நெட் பேங்கிங் வந்துட்டு சைபர் பேங்கிங் ஆன்லைன் பேங்கிங் பர்சனல் கம்ப்யூட்டர் பேங்கிங் மூணுமே தான் வரும் ஆல் ஆஃப் தீஸ் இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்லேயே பாருங்கள் இந்த கம்ப்யூட்டர்லாம் இங்கிலீஷில் பார்த்தா ஈஸியாக இருக்கும் கூட்டுறவு அடிப்படையில் விவசாயிகளுக்கு குறுகிய மற்றும் நடுத்தர கால கடன் வழங்குவதற்காக ஒரு மாநில கூ கட்டமைப்பின் உச்சம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க மாநில அப்படின்னு வரும்போது மாநில கூட்டுறவு வங்கிகள் ஸோ இது வந்துட்டு ரெண்டு அதாவது ரெண்டு விதத்தில் ஒவ்வொரு கொஷினையும் அணுகலாம் ஒன்று வந்துட்டு டக்குன்னு நம்ம ஆப்ஷனே இல்லாமல் பார்க்காம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது இன்னொன்று வந்து ஆப்ஷனை ஃபில்டர் பண்ணுறது இப்போ வந்துட்டு கூட்டுறவு அடிப்படையில் விவசாயிகளுக்கு குறுகிய மற்றும் நடுத்தர கால கடன் வழங்குறது மாவட்ட மத்திய கூற்று வங்கி இல்லைனா முதன்மை மேலாண்மை வங்கி இல்லை வந்துட்டு இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்போ மாநில கூற்று வங்கியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிட்டே வருது எல்லாமே டக் டக்குன்னு நம்ம அதில் பண்ணும் அமுல் வாஸ் இன் த இயர் அமுல் நிறுவனம் எப்போ தொடங்கப்பட்ட வருடம் கேட்குறாங்க தொடங்கப்பட்ட வருடம் ஃபர்ஸ்ட் அமுல்னால் என்னென்ன இது இதுலேருந்து அப்படியே நம்மளே இதுலேருந்து ஒரு கொஷினை உருவாக்கணும் இப்போ இவங்களே ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அமுலில் எம்முங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம அமுல்னா என்னென்னு தெரியணும்ல ஆனந்த் மில்க் யூனியன் லிமிட்டடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அமுல் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தொடங்கப்பட்டுச்சு அடுத்த கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுவதில் என்டிடிவி பால் குற்றவர்களின் வளர்ச்சிக்காக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லி அது என்னென்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் என்டிடிபின்னு என்னென்னு தெரியணும் நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு அது என்ன திட்டம் அப்படின்னா ஆப்ரேஷன் ஃப்ளட்டு இது ஈஸியாக நீங்கள் ஆப்ரேஷன் வெல்லம் அப்படின்னு இங்கிலீஷில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கணும் இதெல்லாம் படித்தவங்களுக்கு தெரியும் படிக்காதவங்க தெரிஞ்சுக்கங்க இவற்றில் கூட்டு வங்கியின் சிறப்பம்சம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க வாலண்டியரிசம் ஒன் மென் ஒன் மெம்பர் ஒன் ஓட் டியூல் கண்ட்ரோல் அதாவது தன்னார்வ தொண்டு ஒரு உறுப்பினர் உருவாக்கு இரட்டை கட்டுப்பாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாமே தான் மேல்குருவி அனைத்தும் சிஆர்ஆர் சிஆர்ஆர்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ டேஸுக்கு குறையாத மொத்த என்டிடிஎல்லில் பராமரிக்க வேண்டும்ன்னு சொல்லி கேட்குறாங்க மூணு பர்சன்ட்டுக்கு குறையாமல் பராமரிக்கணும் ரிசர்வ் இந்திய ரிசர்வ் வங்கி தேசிய மயமாக்கப்பட்ட ஆண்டு ஸோ ரிசர்வ் வங்கினா என்ன ஆர்பிஐ ஆர்பிஐ வந்து எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆர்பிஐ சட்டம் எப்போ வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆர்பிஐ எப்போ தேசிய மயமாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஒரு கொஷின்லேருந்து ஒரு நிறையா கொஷின்ஸை நீங்கள் உருவாக்கணும் சட்டப்பூர்வ நீர்மா ஆதார நிதி பற்றி அறிவுறுத்தும் வங்கி ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க சட்டப்பிரிவு இருபத்தி நாலு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது இப்போ டிஎன்பிசிக்கு நான் உட்காந்து பத்து புக்கு படித்தேன் பழைய புக்கெல்லாம் முடித்தேன் நான் வந்து ஒரு மூணு தடவை அஞ்சு தடவை நான் தமிழெல்லாம் படித்தேன் புக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அட்டை டு அட்டை முடித்தேன் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏன்னா அது எல்லாேருமே படிப்பாங்க நிறைய பேர் படிப்பாங்க ஸோ நம்ம எவ்வளோ விஷயம் படிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளோ விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறோம் அதை எக்ஸாம் ஹாலில் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அந்த ப்ரெஷரில் எக்ஸாம் ஹாலில் அந்த மூணு மணி நேரத்தில் தெரிஞ்ச கேள்வி நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க இல்லையா அந்த தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணுறது தெரிஞ்ச கேள்வி கேன்சர் பண்ணாமல் போகிறது அதெல்லாம் இல்லாமல் எப்படி அந்த கொஷினை ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம எவ்வளோ படித்தோங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ நே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறோம் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் ஒவ்வொரு வீடியோவில் இதை சொல்லிகிட்டே தான் இருப்பேன் புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் மற்றும் விதிகளின்படி படி நடத்தப்பட்ட தணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க சட்டப்பூர்வ தணிக்கை தேய்மானங்கிறது என்னன்னு கேட்குறாங்க தேய்மானங்கிறது ஒரு ஒதுக்கீடு இருப்பாய்வு தயாரிப்பதன் மூலம் எவ்வித பிழையினை கண்டுபிடிக்க உதவுகிறது இருப்பாய்வு தயாரிக்கிறது மூலம் நம்ம செய்ப்பிள்ளை அதாவது செய்ப்பிள்ளைக்கு இன்னொரு பேர் என்ன பதிவு செய்வதில் பிள்ளை அது வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வருமானத்துக்கு மேல் அதிக செலவு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க இப்போ நமக்கு வருமானம் வருது ஒரு பத்தாயிரரூவா சம்பாதிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு பஞ்சாயிரூவா செலவு செலவு வருது நமக்கு வருமானத்துக்கு மேலே செலவு வந்தால் அது என்ன ஆகுது அது நமக்கு நட்டம் இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஷன் பார்க்காம கண்டுபிடிக்கணும் வரவுக்குரிய மாற்றுச்சீட்டு என்பது என்ன வரவுக்குரிய மாற்றுச்சீட்டு அப்படிங்கிறது முதன்மை குறிப்பேடு ஜேர்னல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே இருக்கு பாருங்கள் ஜேர்னல் முதன்மை குறிப்பேடு தான் வரவுக்குரிய மாற்றுச்சீட்டு வணிகங்கிறது என்ன கிளையாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு பாருங்கள் ஆன்சர் கி ஒரிஜினல் கீழே ரெண்டு ஆன்சர் க்ளிக் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து வியாபாரங்கிறது தான் ஆன்சர் இருந்தாலும் பொருளாதாரங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணதுலேயே ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ரெண்டுல எது போட்டிருந்தாலும் அது கரெக்டுங்குற மாதிரி தான் அர்த்தம் நினைக்கிறேன் நிதி ஆயோக் அதாவது தமிழில் படிக்கிறேன் இந்தியாவின் வளர்ச்சிக்காக எதனை நீக்க நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது நிதி ஆயோக் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டாங்க திட்டக்குழு கலைச்சிட்டு தான் நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க அதுதான் ஆன்சர் திட்டக்குழு திட்ட திட்டமிடல் மேலாண்மை திட்டமிடல் ஆணையம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது எந்த கொள்கைன்னு சொல்லி கேட்குறாங்க ஒழுக்க நெறி அடிப்படையில் கூட்டுறவு சங்கங்களுக்கு தணிக்கைச் சான்று எந்த விதியின் கீழ் வழங்கப்படுகிறது விதி நூற்றி ரெண்டு பார் எட்டு நூற்றி ரெண்டுக்குள்ளே எட்டு கணினியின் இயற்பியல் பகுதி ஃபிசிக்கல் ஃபாட் ஆஃப் கம்ப்யூட்டர் கேட்குறாங்க தான் ஃபிசிக்கல் ஃபாட்டு விளக்கப்படங்களின் வரைகால பிரதிநிதித்துவம் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க சார்ட் ஆர் கிராஃபிக்கல் ரெப்ரஸன்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் இந்த கம்ப்யூட்டர் கொஷின் எல்லாமே இங்கிலீஷில் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழில் கொஞ்சம் புரியாமல் இருக்கும் க்யூஆர் கோடு எந்த டைமென்ஷன் எத்தனை டைமென்ஷன் கேட்குறாங்க டூ டைமென்ஷன் ரெண்டு பரிணாமம் கொண்டது கட்டிட வரைபட திட்டம் போன்றவற்றை அச்சிட பயன்படுத்தும் வெளியீட்டு சாதனம் சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா பில்டிங் பிளான் வேலை பட்டதாரி படத்தில் கூட தானே ஒரு பிளான் மாதிரி போட்டு வச்சுருப்பாருல இது ஏன் பிளானே கிடையாதுன்னு பாருல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த அவுட்புட் டிவைஸ் யூஸ் டூட்டு எந்த இது யூஸ் பண்ணி போறாங்கன்னா பிளாட்டர் பிளாட்டர் யூஸ் பண்ணி அது வந்துட்டு வரைகிறாங்க எம்ஐஎஸ்னால் என்னென்னு கேட்குறாங்க மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அது எதுக்கு உதவுதுன்னு சொல்லி கேட்குறாங்க முடிவெடுத்தல் சிக் சிக்கல்களை கண்டறிதல் வணிக செயல்திறனை ஒப்பிடுதல் இது மூணுக்குமே வந்துட்டு எம்ஐஎஸ் உதவுகிறது விண்டோஸ் ஓஎஸ் கோப்பு மேலாளர் என அழைக்கப்படுவது த ஃபைல் மேனேஜர் ஆஃப் த விண்டோஸ் ஓஎஸ் இதுன்னு கேட்குறாங்க விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஐம்பது கொஷின் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம் வீடியோவும் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா நமக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி இதாக இருக்கும் ஸோ வந்துட்டு நம்ம பாட் பாட்டாகவே போட்டுருவோம் ஸோ நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல் நம்ம சேனலில் ஷாப் ரிசல்ட்ஸ் டிஎன்பிசி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் டிஆர்பிஎஸ்ஆர்பி இதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாம் கிளாஸஸ் வீடியோஸ் அதுக்கப்புறமேட்டு எக்ஸாம் அப்டேட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ண பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ வந்துட்டு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அனாலிசிஸ் மெத்தட் பீவியஸ் இயர் கொஷின் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்